Peppers Entertainment Television. Turn on the heat. அன்பு பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களை சிறகடிக்கும் மனசு என்ற இனிய தலைப்பில் பல கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன். அந்த வகையில் கணவன் மனைவி உறவில் வந்து நிறைய பேர் எங்கிட்ட வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பேசினதில் முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நான் என்ன நல்லது பண்ணாலும் என் கணவர் பாராட்ட மாட்டேங்கிறாங்க, எப்பப்பார் திட்டிகிட்டே இருக்காங்க, எப்பப்பார் வள்ளு வள்ளுன்னு எரிஞ்சு விடுறாங்க, ரொம்ப கோவப்படுறாங்க, அவங்களுக்கு எங்கேயோ ஆஃபீஸில் இருக்கிற கோபத்தெல்லாம் எங்கள் மேலே காட்டுறாங்க, ரொம்ப சுயநலமாக இருக்காங்க, கொஞ்சம் கூட வந்து குடும்பத்தை பற்றி யோசிக்கிறதில்ல, கோவம் வந்தால் என்ன வேணால் பேசுகிறாங்க, சில சமயத்தில் அடிச்சிடுறாங்க, இப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரொம்ப நிறைய வருது எனக்கு. இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்க, மேடம் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், மேடம் ஃபோனில் உங்ககிட்ட பேசணும் போல் இருக்கு, எனக்கு ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்வாங்க. அடுத்தது இன்னொன்று என்னென்னா, ரொம்ப ஏழ்மையிலையும் இருப்பாங்க. இப்போ இவங்களால் போய் உங்கள் பிரச்சனையை சுவர் பேசி ஆலோசனை எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்கிற ஒரு வில்லேஜ்லேயோ இல்லை இடத்துலையோ வந்து வசதியும் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாயிடுறது, இந்த இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இந்த அந்த மாதிரி நேயர்கள் வந்து தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது நிறைய யுத்திகளை நீங்கள் கற்றுக்கிட்டு அதையெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க இல்லைங்க, இப்போ பந்து விளையாடும் பொழுது பாலை போடும்போது எதிராளி வந்து பிடிப்பாங்க. ஏன் பிடிப்பாங்கன்னா, அவங்க மேலே அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிடிப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிடித்த வேகத்தில் திருப்பி போடுவாங்க, நீ இவ்வளோ வேகமாக போட்டியா, இரு நானும் போடுறேன் அப்படின்னு சொல்லிவிடு. அப்போ அந்த விளையாட்டு என்னன்னாக்கா, அது விளையாட்டு சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ இந்த விளையாட்டில் வந்து ரெண்டு பேரும் ரெடி ஆகிறாங்க, நீ பந்து போட்டு நான் பிடிக்கிறேன், நான் பந்து போட நீ பிடின்னு. இப்போ இந்த மாதிரி பந்து எறிதல் விளையாட்டில் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆப்போனண்ட்டாக இருந்து ரெண்டு பேரும் விளையாடும் போது அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது, அது விளையாட்டாகவே இருக்கும். ஆனால் உறவுகளில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள சில பந்துகள் வச்சுருப்பாங்க. அந்த பந்துகள் என்னன்னாக்கா, அவங்களுடைய இன்அடிக்குவசி, லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், அவங்களுக்கு நம்பிக்கையின்மை, அவங்களுடைய கோபங்கள், அவங்களோட சுயமரியாதை குறைவு, இந்த மாதிரி பல காரணங்கள், அழுத்தங்கள் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும். இதை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை ஒரு பந்து மாதிரி உருவகம் பண்ணிக்கங்க. யார் ஏமாந்தவங்க அவங்களுக்கு கிடைப்பாங்க, ஒருத்தங்க உறவுல மனைவியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மேலே அடிப்பாங்க. அப்போ அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, சட்டுன்னு அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, நம்மளை அடிக்கிற நம்மளை சொற்களால் அடிக்கிறாங்க, நம்மளை எல்லாம் பண்ணுறாங்க, அது ஒரு ஃபோர்ஸாக வருதுங்கிறத பாலை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்குவாங்க. இப்போ ப்ராக்டிக்கலாக இதில் என்ன பிரச்சனைனா, இந்த பாலை பிடிச்சி வச்சுட்டு இது இவங்களோட பிரச்சனையே கிடையாது. இப்போ அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை இன்மை, அவருக்கு வேலையில் ஒரு இன்செக்யூரிட்டி, அவருக்கு 1008 பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுங்க, இந்த பிரச்சனையெல்லாம் இவர்கிட்ட தள்ளி விட்டுருவாங்க, இவங்க இந்த பந்தை பிடிச்சி வச்சுட்ருப்பாங்க. இப்போ வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, இது இவங்களுக்கு வந்து மாற்றுறதுக்கு இடம் இருக்காது, வேறு எங்கேயும் அடிக்க முடியாது, வேறு இறக்கியும் வைக்க முடியாது. அப்புறம் இவங்களோட சுமை மாதிரி இதை தூக்கிக்கிட்டே சுற்றிட்டுருப்பாங்க. ஸோ இதை மாதிரி தான் பல நேரத்தில் நமக்குள்ளே நம்ம தேவையில்லாததை நம்ம வாங்கி 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 எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மனசுலேயே வச்சுட்டு இந்த மாதிரி புலம்பிகிட்டு இருப்பாங்க நிறைய லேடிஸ் கையாலாகத்தனமாக. ஸோ உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ரெமெடி என்னன்னாக்கா, அந்த பிடிச்ச பந்தை திருப்பி அவங்கக்கிட்டே அடிங்க, வேறு வழியே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை இன்மை அப்படிங்கிறதுக்காக நம்ம மேலே பேசுகிறாங்க அப்படிங்கிற போது அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இது என்னோட விஷயமே கிடையாது, இது என்னை வருத்த வேண்டிய விஷயமே கிடையாது, இதுக்காக நான் அவமானப்பட வேண்டிய விஷயமே கிடையாது, இது என்னோட பிரச்சனையே கிடையாது, இது அவரோட பிரச்சனை அப்படின்னு அவங்கக்கிட்டே தூக்கி அடிக்க வேண்டியதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நியாயமாக அந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனால் பல நேரங்களில் இந்த மாதிரி செய்ய முடியாத அளவுக்கு தாழ்வு மனப்பான்மை லேடிஸ்க்கே இருக்கும். அதுக்கு என்ன பெரிய காரணம்னா, அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, சம்பாதிக்க மாட்டாங்க, வீட்டில் இருக்கிற வேலையை மட்டும் நிறைய செய்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வரும்போது தான் பெரிய சிக்கல், இவங்க செய்கிற வேலைக்கு உழைப்புக்கு அவங்க காட்டுற அன்புக்கு எதுக்குமே மரியாதை இல்லாமல் அந்த இடத்துல போகுது அப்படிங்கிற போது தான் பெரிய ப்ராப்ளமே வருது. இதற்கு தீர்வு என்ன அப்படின்னா, இது ரொம்ப காமன் சென்ஸ் தான். இப்போ நம்மளுக்கு ஒருத்தர்கிட்ட அடிமையாக இருக்க முடியல அப்படின்னு தோணுச்சுன்னா, நாம் தான் முடிவு பண்ணணும், நம்ம என்ன செய்து அந்த அடிமையான வாழ்க்கையிலேருந்து வெளியில் வர முடியும், தன்மானத்தோடு வாழறதுக்கு அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத. சமீபத்தில் ஒரு பெண்மணி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டாங்க, எனக்கு வந்து 48 வயசாச்சு, என் மகனுக்கு வந்து 32 வயசாச்சு, நான் கல்யாணமாகி ரொம்ப சின்ன வயசுல கல்யாணமாகி பிள்ளைய பெற்றுட்டு நான் வந்து இந்த வீட்டில் வந்து அடிமை மாதிரி வாழ்ந்துட்டுருக்கேன்,
என் கணவருக்கு வந்து என்ன செய்தாலும் அவருக்கு வந்து திருப்தியே கிடையாது, நிறைய குடிக்கிறார் வேற. இப்போ அவருக்கு எனக்கும் 12 வயசு வித்தியாசம். இப்போ அவர் வந்து என்னை ஒரு மதிக்கிறதே கிடையாது. எனக்கு ஏண்டாப்பா இந்த வீட்டில் இருக்கோம், புருஷனும் இப்படி இருக்காரு, பையனும் வந்து அவன் சம்பாதிக்கிறத அவனே செலவழிச்சுக்கிறான். ஸோ மொத்தத்தில் வந்து நான் ஒரு வேண்டாத மனுஷன் மாதிரி இந்த வீட்டில் சுற்றிட்டுருக்கேன், எத்தனைக்கும் எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கேட்டேன், ஏன் வந்து நீங்கள் இந்த வேலையை செய்துட்டே இருக்கீங்க, இப்போ நீங்கள் செய்கிற வேலையில் வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பும் இல்லை, ஒரு வேறு வழிங்க, எனக்கு வேறு என்ன வழி சொல்லுங்கண்ணே, ஏன் நீங்கள் நல்ல சமையல் செய்கிறீங்க, நல்ல வீட்டு வேலை செய்கிறீங்க, இன்றைக்கு நீங்கள் செய்கிற வேலைக்கு எவ்வளோ காசு கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. எப்படிங்க நம்ம பெத்த பிள்ளையை விட்டுட்டு புருஷனை விட்டுட்டு நான் வேற ஒருத்தங்களுக்கு போய் செய்கிறது அப்படின்னாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான பலவீனங்கள், சென்டிமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்கள் தன்மானத்துக்கு நீங்கள் நிற்கவே முடியாது. நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும், எனக்கு என்னுடைய சுயமரியாதை, தன்மானம் இதெல்லாம் முக்கியமா, இல்லை வந்து நான் வந்து அடிமையாக வாழ்வது அதுதான் முக்கியமா. ஏன்னா நாம் செய்கிற வேலை வந்து எவ்வளோ முக்கியமான வேலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போகிறோம், அந்த வேலைக்கான ஊதியம் நம்ம வாங்கிடுவோம். இன்றைக்கி ஒவ்வொரு சமையல் வேலைக்கும் வந்து எவ்வளோ காசு வெளியில் கிடைக்கிறதுன்றது நிறைய லேடிஸ்க்கு தெரியறது இல்லை. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இன்னமும் வந்து ரொம்ப அடிமையாக, ஒன்றுமே படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் சமையல் வேலை ஒன்றத்தை உப்படியாக செஞ்சீங்கனாலே போகிறோம். ஒரு பார்ட் டைமாக இன்றைக்கி வந்து ஒரு எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி இருக்காங்க சென்னையில், அவங்க கணவர் அவங்கள கைவிட்டுட்டு போயிட்டாங்க, 2 சின்ன பெண் குழந்தைகள், அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் சமையல் வேலை தான். ஸோ ரொம்ப சின்னதாக ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு பெரிய மெஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு செலவெல்லாம் போக அவங்க கையில் 4000 ரூபாய் நிற்குது. ஸோ ஒரு அந்த 2 பெண் குழந்தைகளுக்கும் அவங்களே படிக்க வச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. இது ஒரு பெரிய சாதனை இல்லையா? ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளை நாம் ஃபஸ்ட்டு மதிப்பு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் வாழ்க்கை வழிகள், வாழ்வதற்கான வழிகள்னா. எல்லாருமே நம்ம பில்கேட்ஸ் மாதிரி பெரிய பணக்காரான அவசியம் கூட கிடையாது. எதுக்கு அவசியம்? நமக்கு வேண்டிய வாழ்க்கை, நமக்கு வேண்டியதுக்கு நம்ம சம்பாதிச்சுக்கிட்டு நம்மளோட நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு நாம் நிம்மதியாக வாழ்ந்தோம்னாலே போகிறோம், அவ்வளோதான் வாழ்க்கை. ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளாக யோசிக்க தெரிஞ்சுக்கணும். இப்போ திருப்பி வந்து சென்டிமெண்ட்ஸ் ப்ராப்ளம், ஏன்னா நீங்கள் ஒரு வருஷம் அந்த மாதிரி வாழ்ந்து காமிங்க, அதுக்கப்புறம் உங்களை தேடிட்டு அந்த கணவரும் அந்த மகனும் காலில் வந்து விழுவாங்க. அப்போ தான் உங்களோட அருமை அவங்களுக்கு புரியும். ஸோ நாம் தன்மானத்தோடு வாழ்வது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. சரி நேயர்களே, மீண்டும் பல கருத்துக்களுடன் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.